விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உழைப்பையே தமது உயிர் மூச்சாக கருதி உழைத்துக் கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் வருத்தமளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இந்த வெடிவிபத்தில் மேலும் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பதை திமுக தலைமையிலான அரசு விரைந்து கண்டறிய வேண்டும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூரில் செயல்படுகின்ற தனியார் கல்குவாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் உலகமே தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் உழைப்பையே தமது உயிர் மூச்சாகக் கருதி உழைத்துக் கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள தனியார் கல்குவாரிகள் லாரியிலிருந்து குடோனுக்கு வெடிப்பொருட்கள் மாற்றிக் கொண்டிருந்தபோது திடீர் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன அச்சமயம் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது இந்த விபத்தில் மேலும் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பதை திமுக தலைமையிலான அரசு விரைந்து கண்டறிய வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் செயல்படும் அனைத்து கல் குவாரிகளிலும் வெடிமருந்து பொருட்கள் இருப்பு தேவையான பாதுகாப்பு நெறிமுறைகள் தவறாமல் கடைபிடிக்கப்படுகின்றனவா வெடிமருந்து பொருட்களை பயன்படுத்த உரிமம் பெற்றவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் இருப்பு வைத்துள்ளார்களா அல்லது கூடுதலாக வெடிமருந்து ஏதேனும் வைத்துள்ளனரா என்பதையெல்லாம் திமுக தலைமையிலான அரசு தொடர்ந்து முறையான ஆய்வுகள் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது முதல் பட்டாசு தயாரிக்கும் மாலைகள் வெடிமருந்து குடோன்கள் என பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வெடி விபத்துகள் ஏற்படுவதும் அதில் விலை மதிப்பற்ற உயிர்கள் பறிப்போவதும் தொடர்கதையாகிவிட்டன இது போன்று வெடிவிபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து வித பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் வெடிப்பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் கடைபிடிக்கின்றனரா என்பதை தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைமையிலான அரசை கேட்டுக்கொள்வதாக பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் இந்த வெடிவிபத்தில் உயிரிழந்த மூவரின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னார்களது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நூழலில் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்